Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நேத்து என்னோட ஹஸ்பண்டோட பர்த்டே சோ அந்த வீடியோ தான் நாங்க என்னென்ன பண்ணோம் அப்படின்றது. சோ ஹஸ்பண்ட்க்கு வந்து ஸ்பெஷலா ஏதாவது லஞ்ச் ரெடி பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு நான் சிக்கன் எடுத்துட்டு வர சொல்லிருந்தேன். சோ சிக்கன் வச்சிட்டு chili போட்டுட்டு பிரியாணி பண்ணிக்கலாம் அப்படினு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். chili போடுறதுக்காக மசாலாலாம் எல்லாம் பண்ணிட்டு ஒரு 1 hour ஊற வச்சிட்டு தனியா வச்சிட்டேன். And biriyani side by side biriyani vandu ready pannitirundhen enakku ipdi da biriyani seiya theriyum so simple ah dhan pannirken yen style la pannirken so husband sumara dhan irukku appdina sonnanga romba super la sollala sumara dhan irukku appdina sonnanga so na vandu ready made ah dhan masala vandu use pannuven enakku vandu homemade ah na innum ready panni vekkala அப்போ ஃபியூச்சர்ல எனக்கு நான் எப்படியாவது சர்ச் பண்ணி தெரிஞ்சிட்டா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் அண்ட் சிக்கன்லாம் போட்டுட்டு நல்லா அதோட பிறட்டினதுக்கு அப்புறமா நான் தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு அரிசி எல்லாம் போட்டுட்டு நல்லா தம் போட்டு வச்சிட்டேன் ஓகே சைடு பை சைடு நம்ம வந்து சிக்கன் வந்து ஊறி ரெடி ஆயிருக்கும் அப்படினு சிக்கன் வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அது வந்து ஃப்ரை பண்ணி ஒரு பவுல்ல மாத்தி வச்சிட்டேன் அவ்வளோதான் அது ஹஸ்பண்டை வந்து சாப்பிட வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு சாப்பாடெலாம் எடுத்து வச்சிருந்தேன் இதெல்லாம் பண்ணி முடிச்சோன்னே சரி ஓகே ரக்ஷனோட காலையிலேருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை அப்படின்ட்டு அவங்களோட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு பேசிட்டு அந்த மாதிரி இருந்தேன் ஸோ அவங்களுக்கும் அதுக்கப்புறம் தூக்கம் வந்துருச்சுன்னு தூங்க போயிட்டாங்க ஓகே நம்ம ஏதாவது ஸ்வீட்னஸ் ஏதாவது பண்ணணும் ஸ்வீட் எதுவுமே பண்ணாமல் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக பொங்கலும் லட்டும் பண்ணியிருந்தேன் இந்த லட்டு ரெசிபி வந்து நான் பேபி ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா நான் கமெண்ட் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த லட்டு அன்றைக்கி ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணது என் ஹஸ்பண்ட்க்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு ஸோ அதுதான் வேணும் அப்படின்னு கேட்டதுனால அது பண்ணியிருந்தேன் ஓகே பொங்கல் லைட்டாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி எல்லாத்துக்கும் கொடுத்துட்டோம் அண்ட் ஈவினிங் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருந்தோம் நாங்கள் ஈவினிங் போல் நைட்டாகவே ஆயிடுச்சு ஸோ ஈவினிங் தான் கோயில் போயிருந்தோம் இந்த கோவில் வந்து கும்பகோணம் நியர்பை பட்டீஸ்வரத்தில் இருக்குது துர்கையம்மன் கோவில் அங்கே போயிருந்தோம் ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக அங்கே போனப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ரொம்ப ரிலாக்ஸாக ஸோ இது வந்து அந்த காலத்து கோவில் அப்படிங்கிறதுனால நிறையா சிற்பம் சிலை அந்த மாதிரி தான் நிறையா இருந்துச்சு நாங்கள் இருட்டில் போனதுனால நிறையா இடத்த நான் கேப்சர் பண்ண முடியல ஸோ எங்கே பார்த்தாலும் ஒரே தூண் தூணாக தான் இருந்துச்சு பட் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அண்ட் இந்த குளத்தில் நிறைய கலர் கலர் ஃபிஷ் எல்லாம் நல்லா பெருசு பெருசாகவே இருக்கும் அண்ட் இந்த இடம் பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃபிஷ் எல்லாம் உங்களுக்கு தெரியுதா தெரியலையான்னு எனக்கு தெரியல ஏன்னா நாங்கள் எப்போவுமே டே டைமில் போகிறதுனால நல்லா கிளியராக தெரியும் இது வந்து நைட் டைம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்கோம் ஸோ அதனால் தெரியல ரக்ஷனும் ரக்ஷனப்பாவும் ஃபிஷ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க அண்ட் இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் சாமியெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் ஹாப்பியாக வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அண்ட் இங்கே எடுத்த பிக்ஸெல்லாம் நான் வந்து எண்டில் ஆட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க அண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்